Taste the Daily. அந்தமான் கடல் பகுதியில் சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 டன் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அந்தமான் கடல் பகுதியில் சுமார் 15,000 கோடி மதிப்புள்ள 5 டன் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் சிக்கி இருக்கிறது. ஆம், முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் பல வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக சொன்னார்களே, அதே மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள்தான். வளர்ச்சி, பாதுகாப்பு என வெற்று விளம்பரங்களை செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் 15,000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியிருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போதைப் பொருள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதா, எந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது? ஏற்கனவே தமிழகத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள நிலையில் இந்த 15,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் தமிழகம் நோக்கி வந்திருக்குமோ என அடுக்கடுக்கான கேள்விகளை மக்கள் கேட்கின்றனர். எண்பத்து 83 கிலோ போதைப் பொருள் பிடிபட்ட போது சபாஷ் என கிஞ்சித்தும் கூச்சமின்றி ட்விட்டரில் பெருமை பேசிய பாஜக 15,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் சிக்கியுள்ள நிலையில் மௌனம் காப்பது ஏன்? தமிழகத்தின் மொத்த பட்ஜெட் 150,000 கோடி அளவில் இருக்கிறது. அரசின் பட்ஜெட்டே அவ்வளவுதான் என்கிற பொழுது அதில் 10% அளவிற்கு ஒரே நாளில் 15,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் சிக்கியுள்ளது. பிடிபட்டது இவ்வளவு என்றால் இந்தியாவிற்குள் ஊடுருவியது எவ்வளவு, எத்தனை இளைஞர்கள் இத்தகைய போதை பழக்கத்தால் சீரழிந்து உள்ளனர் என குஜராத் மாடலும் திராவிட மாடலும் ஆய்வறிக்கை வெளியிட வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.